போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் உருவாச்சுன்னா 864 குடியிருப்புகளுக்கு கீழே வந்து தகர கொட்டைகள் மக்கள் வசித்து வருகிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் வசிக்கிறாங்க. சென்னை மாநகரத்துல அரசாங்கமே குடிசை மாற்று வாரியமே 8-8 அளவுல தகர கொட்டைகளை ஒரு மக்களை வசிக்க வைத்திருக்குன்னா அதை விட கேவலம் இந்த நாட்டில் வேற எதுவுமே கிடையாது. வீடு கொடுக்குறேன்னு சொன்ன அரசாங்கம் கொரோனா வந்தவுடனே அந்த 864 குடியிருப்புகளை கொரோனா நல்வாழ்வு மையமா மாத்தினாங்க. இது ஒரு வெட்கக்கடான விஷயம். அந்த போராட்டமே என்னன்னா குடிமனை குடியேறும் அறிவிச்சோம். குடிமனை குடியேறும் அறிவிச்சோன்னு எல்லா அதிகாரிகளும் பயந்து போச்சு. என்னால அது மார்க்சிஸ்ட் கட்சி எம்எல்ஏ இல்ல எம்பி இல்ல இவங்க மாட்டு உள்ள பூந்து போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா போலீஸ் குவிஞ்சாங்க. குடிசை மாற்று வாரியம் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாத்திரை எது கொடுத்து ஒரு சீட்டு எது கொடுப்போம் தெரியுமா, துண்டு சீட்டு. அந்த துண்டு சீட்டை கொடுத்து நீ எல்லாம் 1,50,000 ரூபா துண்டு கொடுக்கணும், இதுக்கு ஒரு ஜீவோ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆணையம் கொடுக்குறாங்க. 77வது வட்ட திமுக வட்ட செயலாளர் பேர்ல 864 குடும்பங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தி அனுப்புறாரு. யார் யாருக்கெல்லாம் கடன் வாங்குறதுக்கு வேணுமோ அவங்க எல்லாம் டி நகர்ல ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி இருக்குது, அந்த அட்ரஸ் போட்டு அந்த ஃபினான்ஸ் கம்பெனி பேர் போட்டு அந்த ஃபினான்ஸ் கம்பெனில உங்களுக்கு வந்து வட்டிக்கு கடன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பல சதவீத வட்டி அது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட மிக அருமையான திட்டம் தான் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம். அந்த தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் உருவாக்கிய முற்போக்கான திட்டத்தை திமுகவை சார்ந்தவர்களை சிதைப்பது சரியாக இருக்குமா என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியோட கேள்வி. அனைவருக்கும் வணக்கம். சென்னை எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் 77வது வட்டத்தில் புளியந்தோப்பு பகுதியில் கேசவப்பிள்ளை பூங்கான்ற குடிசை மாற்று வாரி குடியிருப்பு இருக்கின்றது. இந்த குடிசை மாற்று வாரி குடியிருப்புகள் பழுதடைந்தவுடன் பழுதடைந்த குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதிய குடியிருப்புகள் கட்டித்தருவன்றதுன்றது குடிசை மாற்று வாரியம் முடிவெடுத்தாங்க. அதன் அடிப்படையில் ஏற்கனவே ஒரு பகுதி குடியிருப்புகள் கட்டி கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது பகுதி வீடுகளை இடித்து 864 குடியிருப்புகள் கட்டப்பட்டு விட்டன. 864 குடியிருப்புகள் கட்டப்பட்டும் கடந்த 2 ஆண்டுகளாக யாருக்கு ஒதுக்க வேண்டுமோ அந்த மக்களுக்கு குடிசை மாற்று வாரியம் ஒதுக்கவே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் அப்போதைய அமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாக நாங்கள் சந்தித்து பேசணும், பொதுமக்கள் முறையிட்டார், அதோ இப்போ கொடுத்துறேன் அப்போ கொடுத்துறேன், குடித்தண்ணீர் கொடுக்கல, ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுக்கல, இபி கனெக்ஷன் கொடுக்கணும் சொல்லிட்டு இப்படியா விதவிதமான காரணங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அதிகாரிகளை சந்திப்பது, கையெழுத்து இயக்கம் நடத்துவது, மனு கொடுப்பது, இப்படியான பலகட்ட போராட்டம் நடத்துகிறோம். ஏன் இவ்வளோ போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் உருவாச்சுன்னா 864 குடியிருப்புகளுக்கு கீழே வந்து தகர கொட்டைகள் மக்கள் வசித்து வருகிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் வசிக்கிறாங்க. சென்னை மாநகரத்தில் அரசாங்கமே குடிசை மாற்று வாரியமே 8-8 அளவுல தகர கொட்டைகளை ஒரு மக்களை வசிக்க வைத்திருக்குன்னா அதை விட கேவலம் இந்த நாட்டில் வேறு எதுவுமே கிடையாது. அதுவும் மாநகரத்தினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் கொஞ்சம் பேர் வந்து பார்த்தோன்னா அந்த அடுக்குமாடி குடியிருப்பு கீழே இருக்கிறாங்க 200 குடும்பம். இன்னும் சில குடும்பம் பார்த்தோன்னா வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கு அருகாமையில் வந்துட்டு முல்லை நகர் சுடுகாட்டுக்கு அருகாமையில் வசித்து வருகிறார்கள். இந்த மக்களுக்கு உடனடியாக வீடு கொடுக்கணும், அதுவும் அவங்க வீடு அரசாங்கம் இடிச்சிட்டு கட்டித்தரேன்னு சொன்னாங்க, கொடுக்கவே இல்லை. கொரோனா வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து வீடு கொடுக்குறேன்னு சொன்ன அரசாங்கம் கொரோனா வந்தோடனே அந்த 864 குடியிருப்புகளை கொரோனா நல்வாழ்வு மையமாக மாற்றினாங்க. இது ஒரு வெக்கக்கடான விஷயம். அந்த நல்வாழ்வு மையத்துக்கு கீழே 200 குடும்பங்கள் தகர கோட்டில் இருக்குது, அவங்களுக்கு வீடு குடியானா எப்படி நல்வாழ்வு மையத்தை உருவாக்கணும்னு நம்ம கேள்வி கேட்டோம். ஆனால் அவங்க வந்து பேரிடர் கால சட்டத்தின் அடிப்படையில் சென்னை மாநகராட்சி கொடுத்துருச்சு, எனவே நாங்கள் வந்து அதை வந்து நல்வாழ்வு மையமாக மாற்றுறேன்னு சொன்னாங்க. மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். எம்ஜிஆர் பிரசாத் அவர்கள் வாதாடினார்கள். அப்போ நீதிமன்றம் சொல்லிச்சு மார்க்சிஸ்ட் கட்சி இப்படி சொல்லுது, எவ்வளோ பேர் கீழே இருக்கான்றீங்களே அவங்களோட சுகாதாரத்தை பற்றி கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாமா, அது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை கொடுங்கன்னு சொன்னாங்க. இந்த பாவிங் எப்போ அறிக்கை கொடுத்தான்னா கோர்ட் வந்து மார்ச் மாதம் சொல்லிச்சுன்னா ஜூன் மாதத்தில் போய் டெஸ்ட் எடுத்து யாருக்கும் ஜுரம் இல்லை காய்ச்சல்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு அறிக்கை கொடுத்தாங்க. சரி, கொரோனா நல்வாழ்வு மையம் தான் உருவாக்கிட்டீங்க, ஆனால் கடைசியில் 24 நோயாளிகள் மட்டுமே தங்குகளுடைய சூழல் வந்தபோது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மீண்டும் குடிசை மாற்று வாரிய மேலாண்மை இயக்குநர் சந்திச்சு சார் வீட்டை கொடுத்துருங்க சார், அந்த மக்கள்னா தோ கொடுக்குறோம் அதை கொடுக்குறேன்னாங்க. தொடர்ந்து 2 முறை அதே பகுதியில் போராட்டம் நடத்தணும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்தணும், அடுத்த மாதம் கொடுக்குறோம் அடுத்த மாதம் கொடுக்குறோம்னு கொடுக்கவே இல்லைன்னு ஆரம்பிச்சோன்னே மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக நாங்களே குடிமனை குடியேறும் விழா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வெத்தலைப்பாக்கு வச்சு மஞ்சள் தட்டில் வச்சு எல்லாரும் வாங்க வீடு குடியேறலாம்னு சொல்லிட்டு அந்த போராட்டமே என்னென்னா குடிமனை குடியேறும் விழான்னு அறிவித்தோம். குடிமனை குடியேறும் அறிவித்தோன்னே எல்லா அதிகாரிகளும் பயந்து போச்சு. என்னால் அது மார்க்சிஸ்ட் கட்சி எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லை இவங்க மாட்டு உள்ள பூந்து போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தா போலீஸ் குவிஞ்சாங்க. எங்களுடைய மத்திய குழு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோர் ஆ சவுந்தரராசன் தலைமையில் குடிமனை குடியேறும் விழா நடத்தணும். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மக்கள், ஒரு 1000க்கணக்கான அந்த பகுதியை சார்ந்த மக்கள் குவிந்துட்டாங்க. 100க்கணக்கான போலீஸ் வச்சு மிரட்டினாங்க. முடியவே முடியாது குடிமனை குடியேறும்னு சொன்னோம். அப்போ குடிசை மாற்று வாரியர் ஓடி வந்து லெட்டர் பேரில் எழுதி கொடுத்தார், நான் வந்து ஜனவரி மாதத்துக்குள்ளே இன்னும் குழாய் பதிக்கல, குடிநீர் குழாய் வரல, ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுக்கல, அதை கொடுத்து ஜனவரி மாதம் வீட்டை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அதிகாரி மார்க்சிஸ்ட் கட்சி நடத்தின போராட்டத்தில் வந்து எழுதி கொடுத்துட்டு போனார். சரி ஓகே, எழுதி கொடுத்துட்டு போனான்னு விட்டாவா திருப்பி எந்த வேலை நடக்கலை.
மீண்டும் நாங்கள் வந்து பார்த்தோன்னா நேரடியாக குடிசை மாற்றுவரை மேலாண்மை கொண்டு பார்த்து என்னங்க குடிமனை குடியுரிமை போராட்டம் நடத்தணும் ஜனவரி மாதம் கொடுக்குறனீங்களே இன்னும் ஏற்பாடு நடக்கலைன்னு சொல்லி திருப்பியும் பேசிய பிறகு தான் அதுக்கு பார்த்தா டெண்டரே அறைகூல் கொடுத்தாங்க. எப்படி 2 வருஷம் வீட்டை கட்டிட்டு குடிசை மாற்றுவாரி குடியிருப்பு கட்டிட்டு டெண்டரே விடலை இவங்க. அதற்கு பிறகு தான் டெண்டர் விட்டு அப்புறம் குழாய் பதிக்கூடிய வேலையெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் திருப்பியும் போராட்டம்னா பிப்ரவரி மாதம் இந்த ஆண்டு பிப்ரவரியில் வீடு கொடுக்குற முடிவு பண்ணி குழுக்கள் போட்டு அந்த 864 குடியிருப்பில் யார் யாருக்குன்னு ஒதுக்கி முடித்தாங்க. சரி, போராட்டம் முடிஞ்சிச்சு, வெற்றி அடைஞ்சிச்சு. பார்த்தா 864 வீடு ஒப்படைச்ச உடனே குடிசை மாற்றுவாரி அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மாத்திரை எது கொடுத்து ஒரு சீட்டு எது கொடுப்பான் தெரியுமா, துண்டு சீட்டு. அந்த துண்டு சீட்டை கொடுத்து நீலாம் 150,000 துண்டு கொடுக்கணும், இதுக்கு ஒரு ஜீவோ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை கொடுக்குறாங்க. என்னடா ஜீவோன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்து பார்த்தோன்னா நீ எப்படி இது வரைக்கும் காசை பற்றி பேசவே இல்லை, திடீர்னு வந்து வீடு ஓதிட்ட அப்புறம் 150,000 கொடுக்க சொன்னால் எப்படி சரியாருன்னு கேள்வி கேட்கும்போது ஒன்றே குடிசை மாற்றுவாரியம் கார்பரேஷன் எல்லாம் சொல்லிட்டேன்னா இல்லை இல்லைங்க சட்டமன்ற தேர்தல் விதிகள் அறிமு வந்துருச்சு எனவே நாங்கள் எதுவும் பேச மாட்டேன்ட்டாங்க. ரைட், அதுவும் முடிஞ்சிச்சு. இப்போது புதிய ஆட்சி வந்து புதிய அதிகாரிகள் வந்துட்டாங்க. இப்போ குடிசை மாற்றினுடைய மேலாண்மை இணை இயக்குனராக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி திருமிகு இளம் பகவத் அவர்களை நான் நேரடியாக போய் பார்த்து, சார் இது மாதிரி நடந்தது, இவ்வளோ நாள் நடந்தது, இப்போ 1.5 லட்சம் ரூபா கேட்குறாங்க, கொரோனா காலத்தில் எல்லா குடிசை போதும் துட்டும் கிடையாது இதுவும் கிடையாது, அதெல்லாம் அவங்க ஏற்கனவே அவங்க இருந்த வீட்டை இடித்து கட்டி கொடுத்து நீங்கள் எப்படி 1.5 லட்சம் ரூபா கொடுக்க முடியும், எனவே அந்த பணம் வாங்காமல் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னோம். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இல்லை இல்லை முதலே சொல்லியிருப்பான் உங்களுக்கு தெரியாதுன்னாரு. அதெல்லாம் உங்கள் அதிகாரி சொல்லவே இல்லைன்னா அந்த சம்மந்தப்பட்ட எங்களுக்கு கையெழுத்து போட்ட அதிகாரி பக்கத்து ரூம் வந்தார், அவர் கூட்டு வந்து எங்கிட்ட கேட்டார். அப்போ அவரே சொல்கிறார், இல்லை சார் குழுக்கள் முடிச்சப்போ தான் சார் கொடுத்தோம் அப்படின்னார். அப்போது ஐஏஎஸ் அதிகாரி என்ன சொன்னார்னா, நான் துறை செயலாளர்கிட்ட பேசி அதை நான் வந்து என்ன செய்ய முடியும்னு பார்க்குறேன்னார். சரி ஓகே, ஏதோ புதிய அரசாங்கம் வந்திருக்குது நல்லது செய்வாங்கன்னு எதிர்பார்த்துருந்தோம். இப்போ என்ன பண்ணுறான்னு சொன்னால், 77வது வட்ட திமுக வட்ட செயலாளர் பேரில் 864 குடும்பங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தி அனுப்புகிறார். அதில் என்ன அனுப்புகிறாருனா, யார் யாருக்கெல்லாம் கடன் வாங்குறதுக்கு வேணுமோ அவங்கெல்லாம் டி நகரில் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி இருக்குது, அந்த அட்ரஸ் போட்டு அந்த ஃபினான்ஸ் கம்பெனி பேர் போட்டு அந்த ஃபினான்ஸ் கம்பெனியில் உங்களுக்கு வந்து வட்டிக்கு கடன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு, பல சதவீத வட்டி அது ஃபினான்ஸ் கம்பெனியில் வட்டிக்கு வாங்கி கொடுக்குறேன், அந்த வட்டிக்கு உங்களுக்கு வேணும்னா அந்த குடிசை மாற்ற குடியிருப்பில் ஒரு ஆள் இருப்பார் அவரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிஞ்சி இது வாட்ஸ்அப் செய்து பகிருது. இது எப்படி நியாயமாக இருக்கும்? குடிசை மாற்று வாரியம் வந்து ஒரு சமூக முற்போக்கு திட்டம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட மிக அருமையான திட்டம் தான் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம். அந்த தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் உருவாக்கிய முற்போக்கான திட்டத்தை திமுகவை சார்ந்தவர்களை சிதைப்பது சரியாக இருக்குமா என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய கேள்வி. எப்படி ஃபினான்ஸ் கம்பெனியில் போய் வாங்க முடியும்னு சொல்ல முடியும்? இதே நம்முடைய தமிழ்நாடு முதல்வர்கள் இந்த நுண்ணிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் கம்பெனிலாம் ஏழப்பாலை ஏண்டா நீங்கள் சுரண்டுறீங்க நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் சொல்கிறார். ஆனால் அதே கட்சியில் இருக்கிற ஒரு வட்ட செயலர் வந்து வட்டிக்கு வாங்கி கொடுக்குறேன் ஃபினான்ஸ் கம்பெனியில் வாங்கி கொடுக்குறது எந்த வகையத்தில் நியாயமாக இருக்குது என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியின் கேள்வி. கிட்டத்தட்ட இந்த பிரச்சனையில் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் தோழர் ஜி ராமகிருஷ்ணன், ஆர் சவுந்தரராஜன், கனகராஜ் இவங்க 3 பேரும் பல துணை முதல்வர்கள் ஆரம்பித்து குடிசை மாற்றுவாரிய மேலாண்மை இயக்குநர்லேருந்து சென்னை மாநகராட்சி ஆணையர் வரைக்கும் பல கட்டத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர்கள் நேரடியாக சந்தித்து பேசிய ஒரு போராட்டம், நேரடியாக மார்க்சிஸ்ட் கட்சி களம் கண்ட ஒரு போராட்டம், 2 வருடங்களாக நடைபெறக்கூடிய போராட்டம். இந்த போராட்டம் அந்த மக்களுக்கு போய் சேரக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளுக்கு வந்து இப்படி 150,000 ரூபாய் வந்து கேட்பது சரியில்லை, அதையும் வட்டிக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு வந்து ஒரு திமுக வட்ட செயலாளர் முயற்சி இருப்பது அதைவிட ஒரு மோசமான செயல். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக இப்பிரச்சனை தலையிட்டு இந்த ஏழை எளிய மக்களுக்கு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் எந்த நோக்கத்திற்காக கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறக்கூடிய வகையில் 864 குடும்பங்களுக்கும் அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கை.